என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா ஜாலியா பேசுவோம் ஃப்ரெண்ட்ஸ். காலையிலே என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி, ஒரு லைவ் போட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு நான் வந்தேன். யாரும் வரலன்னு நினைக்கிறேன். ஸோ ஸோ எனக்கு வந்து ஒரு மாதமாக டைஃபாய்டு ஃபீவர் இருக்குது. டைஃபாய்டு வந்து ரொம்ப உடம்பு ரொம்ப சரியில்லை. உடம்பு அதனால் வீடியோவும் எதுவும் பண்ண முடியல. யூடியூப்பில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேலைக்கும் நான் போகல, வீட்டில் தான் இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, அதிகமாக ஹோட்டலில் சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்குங்க. ஏன்னா எனக்கு டைஃபாய்டு வந்து ஸ்ப்ரெட் ஆனது பார்த்தீங்கன்னா, சுத்தம் இல்லாத கேன் வாட்டர் நான் குடித்தேன். எப்போனா ஸோ எப்போ நான் வேளாங்கண்ணி கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறேன். நாகப்பட்டினம் ஒரு ரெண்டு ஒரு மாதம் இப்போ 11 நவம்பர் மாதம் போனேன். ஆக்சுவலாக போகணும்னு நினைக்கிறேன். போயிட்டு அப்போ தான் எனக்கு வந்து டைஃபாய்டு ஃபீவர் வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா, ஹோட்டலில் வந்து நீங்கள் சாப்பிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்புக்கு கெடுதல். வீட்டில் சமைச்சு செஞ்சு சாப்பிடுங்க. ஹோட்டலில் சுத்த பத்தமாக செய்ய மாட்டேறாங்க. ஏன்னா ஒருத்தர் தான் பார்க்குறாரு. ப்ரோ ப்ரோ லைனில் இருக்கீங்களா? இருந்தால் ஹாய் சொல்லுங்கள் ப்ரோ. லைவ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் வந்திருக்கிறோம். யூடியூப்பில் வந்து வீடியோ தான் பண்ண முடில. லைவாக வருமே, ஜாலியாக பேசுவோமே. யாருமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு உங்கள்கிட்ட. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்களெலாம் பார்க்குறதுக்கு. கமாண்ட் ஏதாவது கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். லைவ் கமாண்ட் ஆல் அதான் ப்ரோ. நீங்கள் வந்து ஹோட்டல்லாம் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப கெடுதல் உடம்புக்கு. அதுவும் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இந்த ஃப்ரைட் ரைஸு, சிக்கனு இந்த மாதிரிலாம் எடுத்துக்காதீங்க. ஹோட்டலில் எடுத்துக்காதீங்கன்னு சொல்கிறேன். ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது இது மாதிரிலாம் எடுத்துக்கக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வாங்க ப்ரோ, வாங்க 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 ப்ரோ. சுரேஷ் டி. ஓகே ஓகே ப்ரோ. சரி, டாப்பிங் வாங்க 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 ப்ரோ. சுரேஷ் வந்து நமக்கு வந்து டி சுரேஷ் வந்து நமக்கு வந்து ஜான் சொல்லி நம்ம கூப்பிட்றாரு. சொல்லுங்கள் ப்ரோ, சொல்லுங்கள். நல்லா இருக்கீங்களா? என்ன பண்ணுறீங்க? வேலைக்கெல்லாம் போகிறீங்களா? ரொம்ப ஒரு மாதமாக ரொம்ப கஷ்டப்பட்டேன் ப்ரோ. உடம்பு சரியாத இந்த டாக் ரோஸ்னு நிறுவனம் இருக்கு இல்லையா, அந்த கம்பெனிக்கு போனால் பொல்யூஷனு ஃபுல்லாகவே கெமிக்கல் ப்ரோ. அந்த கம்பெனிக்கு போயிட்டு என்னால் போனாலே உடம்பு சரியில்லை ப்ரோ. சாப்பிட்டு சாப்பிட்டேன், இப்போ தான் டீ சாப்பிட்டேன். இன்னும் கொஞ்சம் நாளில் சாப்பிட்டேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா ப்ரோ? நல்லா இருக்கீங்களா? எங்கே டாக் ரோஸ் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? எங்கே வேறு எங்கேயாவது ஒர்க் பண்ணி? ஆனால் டாக் ரோஸ்லாம் போயிடாதீங்க ப்ரோ. ரொம்ப கடலூரில் டாக் ரோஸ் சிப்காட் இருக்குல்ல, அங்கெல்லாம் நீங்கள் போயிடாதீங்க. போயிட்டீங்கன்னா உடம்பு ரொம்ப டல் ஆகிடும். ஓரளவுக்கு நல்லா இருக்கணும் ப்ரோ. ஓரளவுக்கு தான் இருக்கிறேன். எங்கேயும் போகல, வேலைக்கெல்லாம் போகல, வீட்டில் தான் இருக்கிறேன். ப்ரோ நீங்களே லைவ் பார்க்குறீங்களா? புரியுது, எங்கேயும் வேலைக்கு போகல, வீட்டில் தான் இருக்கிறேன் ப்ரோ. ஆ சரி, ரொம்ப நாளாச்சே. நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. ஜுரம் அப்படியே விட்டு விட்டு அடிக்குது. டைஃபாய்டு ஏதாவது டைஃபாய்டு ஏதாவது ஐடியா சொல்லுங்கள் ஃபீவர் குறையிறதுக்கு. வீட்டிலேயே எங்கேயும் இருக்கிறேன், எங்கேயும் போக முடில. சும்மா ஹெட்செட் வா, நல்லா இருக்குங்களா? இருங்க கைட்டுறேன். எனக்கு கைட்டுலாம் ஹெட்செட் தான் வாங்கினேன். பாட்டு நான் பாடுவேன். எல்லாம் பிஜிஎம்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன். பாட்டெல்லாம் பயங்கரமாக இருக்கும் ப்ரோ. பயங்கர தரமாக இருக்கும். உடம்பு முடியல, அதுக்காக தான் என்ன செய்யறதுன்னு தெரியல. யாரும் லைவ் வர
லைஃப் ப்ரோக்ராம் எனக்கு போக முடியல. சரி ஓகே, நான் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. யாராவது லைவ் வந்தீங்கன்னா ஜாலியாக இருக்கும், பேசலாம், தொடர்ந்து பேசுவோம். நம்ம இதில் வந்து யாரும் லைவ் ப்ரோக்ராம் நம்ம ப்ரோக்ராம் யாரும் பார்க்கல, பார்த்தாங்கன்னா ஜாலியாக இருக்கும். அதாவது என்னென்னா, தண்ணி நிறைய குடிங்க ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி வந்து நீங்கள் நிறைய குடிக்கணும். ஒரு நாளைக்கு வந்து 2 லிட்டர் தண்ணியாக நீங்கள் குடிக்கணும். ஏன்னா தண்ணி தான் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து தண்ணி நிறையா செய்ய டைம் சாப்பிடுங்க. யாரும் வரல, ஸோ யாரும் ஒருத்தர் கூட பார்க்கல ப்ரோ. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. பாருங்க ரொம்ப ஃபீவர் தான் அடிக்குது, நான் செய்யறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போ இந்த லைவ் வந்து ஷேர் பண்ண போறேன். யாரும் ஒருத்தர் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்துருக்கிறாரு. சரி ஓகே, ஷேர் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இன்வைட் பண்ணிட்டு வந்துடுறேன், ஹெல்ப் பண்ணுங்க. ஹலோ ப்ரோ, நாகாது ரொம்ப பயமாக இருக்குது ப்ரோ, என்ன செய்யறதுனே தெரில. பரவாயில்ல, நம்ம ஒரு சகோதரர் வந்து நமக்கு வந்து லைக் பண்ணியிருக்காரு. ப்ரோ நல்லா இருக்கீங்களா? யாருன்னு தெரியல, ஆனால் நமக்கு வந்து நம்ம சேனலை பார்த்துட்ருக்காரு, பரவாயில்ல, தேங்க்யூ. அண்ணா தெரியல, ஒரே டைஃபாய்டு ஃபீவர் வந்து ஆயிடுச்சு ப்ரோ, எங்கேயும் போக முடியல. எதனால் வந்துச்சு நீங்கள் கேட்கலாம், எனக்கு ஏன் உடம்பு சரியில்லை டைஃபாய்டு ஃபீவர் வந்துச்சு நீங்கள் கேட்கலாம். சுத்தமில்லாத தண்ணி ப்ராப்ளம் 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 பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. ஸோ என்னன்னா, நான் நல்லா தான் இருந்தேன், நல்லா தான் சேனலெலாம் ரன் பண்ணிட்டு நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதிகமாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ஃபீலிங்ஸ் தான் ஒரே கஷ்டம். அதனால் இதேமாரி ஆயிடுச்சு உடம்பு சரியில்லை. ஒரு எப்படி சொல்கிற ஒரு எய்ம் இருக்கும். ஸோ ஒரு பைக் வாங்கணும், ஒரு ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கும் எனக்கு இருந்துச்சு, என்னோடய எய்ம் இருந்துச்சு. அப்போது நானும் ஏதாவது என்ன சொல்கிறது, எக்ஸாம்பிளுக்கு தட் இஸ் லவ், அது ஒரு எய்ம் இருந்துச்சு. அப்புறம் பைக்கில் ஒரு எய்ம் இருந்துச்சு, ரெண்டும் ஃபெயிலியர் ஆனதால் ரொம்ப ஆயிடுச்சு. ஸோ அதனால் ரொம்ப நான் சரி, எனக்கு லவ்ஸு கிடைக்கலன்ட்டு சரி பைக் வாங்கலான்னு யோசித்தேன். பைக் வாங்கிறதுக்கு நானும் எவ்வளோ போராடி பார்த்தேன். கடலூரில் ஒரு கடலில் ஒரு டாக்டர் ஹவுஸ் நிறுவனம் இருக்குது, அந்த நிறுவனத்தில் நானும் ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷனில் கூட நைட்டு கண்டு போயிடுச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டு காசுலாம் சேர்த்தா என்னால் ஓரளவுக்கு சேர்க்க முடியல. சேர்த்த காசுலாம் என் உடம்புக்கே தான் சரியாக இருக்குது. ஏன்னு சொல்லுங்கள், பொல்யூஷன், டாக்டர் ஹவுஸ் வந்து ஒரு மகபத்தான ஒரு கம்பெனி, கெமிக்கல் ஃபேக்ட்ரி இல்லையா, ஃபுல்லாகவே பொல்யூஷன், சைனைடு இது மாதிரி ஒரு மேனுஃபேக்சரிங். அந்த கம்பெனிக்கு போனாலே உடம்பு ரொம்ப இதோட, நான் 4 டைம் இதே தான் அங்கே சம்பாதிக்கிறேன், அதுக்குள்ளே கொடுக்குறேன், இதே பிரச்சனை தான். அப்புறம் அதையும் தவிர்த்து நம்ம ஹோட்டலில் அவங்கலாம் ஜாலியாக சாப்பிட்டுட்ருப்பேன். ஹோட்டலில் இப்பெல்லாம் சாப்பிட்றதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டேன்னா என்ன ஆகுதுண்ணா, நெஞ்சு கறிக்குது, சரியாக சுத்தமான செய்ய மாட்டுறாங்க ஹோட்டலில். அது மாதிரி இருக்குது. ஹோட்டலில் நீங்கள் சாப்பிட்றத கொஞ்சம் தவிர்த்துக்குங்க, வீட்டில் சாப்பிடுங்க. ஸோ அப்புறம் வந்து இன்னொரு டிப் சொல்கிறேன், எனக்கு வந்து ஸ்நேக்ஸு பாம்பு வர கிடச்சிச்சு அதுக்கு முன்னாடி. எப்படின்னா கண்டபடி வயலில் வாய்க்காலில்
போனேன் நான். நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றும் ஆகாது, நம்ம வந்து காட்டில் மேட்டில் அப்படி ஜாலியாக ஓடுறீங்க, அப்படியாருங்க புல் தரையில் அப்படி ஓடுறீங்க, அது மாதிரி ஓடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, உங்களுக்கு முக்கியம் உங்களுடைய பாதுகாப்புக்காக தான் நான் சொல்கிறேன். ஏன்னா ஏதாவது ஒன்று உங்களுக்கு ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு தெரியும் வந்துச்சு தெரியுமா, அம்பு கடிச்சிச்சு, நெஞ்சு கடிச்சிச்சு, அப்புறம் வந்து நெஞ்சு நெஞ்சு கடிச்சிக்கிட்டு என்ன வந்து அப்படியே சொக்க ஆரம்பிச்சிச்சு, மயக்கமாக இருந்துச்சு, பாம்பு கடிச்சது சொல்கிறேன். நீங்கள் வந்து வரப்புல கொள்ளையில் அங்கெல்லாம் போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், கடிக்கிறதே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். கட்டு விரியன்னு ஒரு பாம்பு இருக்குது சரிங்களா, அதெல்லாம் கடிக்கிறதே தெரியாது, உங்கள் உடம்புல ஆகிடும் ஹோஸ் பண்ணுறதுக்கு அது தெரியாது, அந்த சிம்டம்ஸே இருக்காது, அழகாக தட்டி விட்டு அது பாட்டு போய்கிட்டே அது உங்களுக்கும் தெரியாது. அதனால் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும், உங்களுடைய பாதுகாப்பு தான் எனக்கு ரொம்ப முக்கியம். என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாரும் சரி தான், நீங்கள் நல்லா இருந்தால் தான் நான் நல்லா இருக்க முடியும். பாதுகாப்பாக இருங்க, கவனமோடு வந்து வயலில் எங்கேயும் காட்டில் வேலியில் எங்கே போனாலும் நீங்கள் சேஃப்டியாக இருக்கணும். அப்புறம் அந்த கட்டு விரியன்னு சொல்லி ஒரு பாம்பு இருக்குது, அந்த பாம்புலாம் கடிச்சதுன்னு வச்சுங்களேன் அவ்வளோதான், என்ன நடக்க தெரியுமா, கை கால்லாம் வீங்கிக்கும், பிளட் பிளட் வந்து கிளாட் ஆகாமல் ரொம்ப ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கும். ஆனால் அந்த கட்டுக்கரிய பாம்பு மட்டும் கடிச்சோடைய தடன் எதுவுமே இருக்காது, வெளியோ வீக்கமோ எதுவுமே இருக்காது. ஆனால் அழகாக லைஸாக விஷம் ஏறிக்கிட்டே இருக்கும். நம்ம 48 மணி நேரத்தில் ஆளை முடிச்சு விட்ருவோம். அதனால் எனக்கு வயலில் தான் இருந்துச்சு, எனக்கு வயலில் தான் கடிச்சிருச்சு. நான் எப்படியோ கண்டுபிடிச்சி கடவுள் ஜிஹெச்சுக்கு நான் போயிட்டேன், போய் தடுப்பூசி இதெல்லாம் போட்டு பரவாயில்ல நான் தப்பிச்சிட்டேன். வாட்ஸ்அப்பில் ஏதாவது எஸ்எம்எஸ் வருது கேட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு நிமிஷம் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும், போயிட்டு வந்துடுறேன். யாராவது கமாண்டு பண்ணீங்கன்னா நம்ம ஜாலியாக பேசுவேன், எனக்கு ரொம்ப போராக இருக்குது. வாழ்க்கையில் எங்கேயோ இவ்வளோ வேலி ஏறி இருக்கேன், மரம் போயிருக்கிறேன், எதுக்காக சொல்லுங்க, இவ்வளோ வேலி என்னுடைய பண்ணும்போது இவ்வளோ வேலி பதாறு எங்கேயோ போயிருக்கிறேன், என்ன ஏறாதான் இல்லை மழை இல்லை எங்கேயும் அட்டம் ரொம்ப அடமான இடத்துலாம் ஜாலியாக போயிட்டு இருக்கேன், வந்துருக்கிறேன் அவுட்ரு. ஆனால் எனக்கு ரொம்ப பயந்து பயந்து நம்ம வீட்டே இருக்கேன், ரொம்ப பயமாக இருக்கு, ஊருக்கு போயிடுமோன்னு. என்னன்னே தெரியல, ரொம்ப அப்படியே டயர்டாக இருக்கு, ரொம்ப அப்படியே டயர்டாக இருக்கு, ஃபீவர் இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, அது என்ன செய்யறதுன்னு தெரியல. சரி கையிலையும் மணி இல்லை, சரி உங்கள்கிட்ட பேசினால ஒரு ஆறுதல் கிடைக்கும் தான் உங்களுக்கு நான் லைவ் வந்தேன். கரெக்டுன்னு யாரும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நான் டிப்ஸ் சொல்கிறேன். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸில் சாரி ஃப்ரெண்ட்ஸில் சார பேர் சொல்கிற வந்து ட்ரிங்க் பண்ணுவாங்க, ட்ரிங்க் பண்ணுறது தப்பு இல்லை, ஆனால் அந்த ட்ரிங்க் பண்ணுற வாட்டர் சுத்தமாக இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா, சுடுதண்ணி குடிங்க எல்லோரும், எல்லா நண்பரும் வந்து சார் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், என்ன பண்ணுறது நோயில் தப்பிக்கணும்ல, சு
சுடுதண்ணி குடிங்க, எந்த என்ன ட்ரிங்க் பண்ணாலும் எதுல தான் சுடுதண்ணி எடுத்துங்க, ரொம்ப உடம்புக்கு நல்லது. நல்லா கொதிக்க வச்சு வாட்டர் கலர் கூட வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுடுதண்ணி ரொம்ப குடிக்கணும் நீங்கள், ஏன்னா உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. ஃபஸ்ட் தண்ணி எடுத்து குடிக்கவே கூடாது நீங்கள், ஃபஸ்ட் தண்ணி குடிச்சிங்கன்னா அவ்வளோதான் உடம்பு சுடாத போயிடும். என்ன கமாண்ட் பாக்ஸ் ஓப்பன் ஆகல, ஐடி எனக்கு முன்னெல்லாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு முன்னெல்லாம் ரொம்ப எனக்கு கோவம் வரும், என்னடா பண்ணுறதுன்னு யோசிப்பேன். ஸோ இப்போ ரொம்ப கோவம் வரும் ஃப்ரெண்ட்ஸ், எனக்குலாம் பயங்கரமாக கோவப்படுவேன், என்ன பண்ணுறதுன்னு பார்ப்பேன். ஏன்னா பிரேக்கப் இல்லையா, அதனால் அதுலேருந்து எனக்கு ரொம்ப டிப்ரெஷன், பயங்கரமாக டிப்ரெஷன். அப்போ என்ன அந்த டிப்ரெஷன்லேருந்து எப்படி வெளியே வரான்னு நான் யோசிப்பேன். என்னடா ரொம்ப கோபமாக இருக்கு, என்னதான் செய்கிறது, எதுவும் நமக்கு என்ன யாரும் நம்மகிட்ட பேச மாட்டாங்களே, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன், சரி கோயிலுக்கு போகலாம், மைண்டு கொஞ்சம் ஃப்ரீயாகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து நாகப்பட்டினம் வர போவேன், லாங் ட்ரிப் போவேன். எப்படி பார்த்தாலும் ஒரு லாங் ட்ரிப்பு, பஸ் ட்ராவலு, இதுமாதிரிலாம் கொஞ்சம் போனால் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும், புது புது இடம் புது புது காட்சிகள்லாம் பார்த்தா கொஞ்சம் இதாகும். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஏதாவது டவுட்டுன்னா கேளுங்கள், கமெண்ட்டில் கேளுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏதாவது டவுட்டு, ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், ஏதாவது பேசணும்னா கேளுங்கள், கமெண்ட்டில் தைரியமாக கேளுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. போகும்போது நிறையா பார்ப்பேன், நாகப்பட்டினம் பஸ்ஸில் போகும்போது ஜாலியாக பார்ப்பேன், பஸ்ஸில் உட்காந்துட்டே அப்படியே ஜாலியாக ஃபிகரை பார்த்துக்கிட்டு ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே ஜாலியாக எங்கே ஒரு 5 நிமிஷம் சந்தோஷம், அழகாக இருப்பாங்க. ஃபோன் எடுக்க பஸ்ஸில் போயிட்டு இருக்கோம்னா பார்ப்பேன், அப்படியே ஜாலியாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். அப்படியே பார்த்துட்டே அப்படியே ஜாலியாக போவேன். அப்புறம் அது ஒரு ஹாப்பினஸ். அப்புறம் பீச் போவேன், நாகப்பட்டினத்தில் பீச் போயிட்டு அப்படியே ஒரு காற்று வாங்குவேன், ஒரே இதாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். என்ன சொல்கிறதுன்னு தெரியல, வரதே மனசு இருக்காரு போனால். நான் உண்மையிலே சொல்கிறேன், நான் எனக்கு ட்ரிங்கிங்லாம் எனக்கு பழக்கமே கிடையாது, ட்ரிங்க் பண்ண மாட்டேன், ஸ்மோக்கிங் நோ. என் குரல் வேறு ஒரு மாதிரி அடி வாங்குது, குரல் சரியில்லை, இல்லைனா நான் கண்டிப்பாக இப்போவே லைவ்லேயே உங்களுக்கு நான் பாட்டு பாடி காட்டுவேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ சூப்பரான ஒரு பாட்டு, நான் வந்து லிரிக்ஸ்லாம் எழுதி வச்சுருக்கேன், சூப்பரான பாடல் வந்து நான் வந்து எழுதி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கே பிடிக்கும் அந்த ஒரு பாட்டு, நீங்கள் கேட்டுட்டிங்கன்னா செம்மையாக ஃபீல் பண்ணுவீங்க, இல்லைனா அழுதுருவீங்க, அந்த அளவுக்கு இருக்கும் பாட்டு. நானே அப்படியே நானே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறேன். என்னன்னா எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, என்னால் உடம்பு சரியில்லையா, உடம்பு சில குரல் நல்லா இல்லை, அப்புறம் ஃபீவர் வேறு அடிக்குது, ரொம்ப இதாக இருக்குது, டைஃபாய்ட் ஃபீவர் அடிக்குது. ஸோ அதனால் என்னால் எந்த ஒரு வீடியோவும் என்னால் பண்ண முடியல, லைவை தவிர லைவே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். உணவு வழியாக போகும் நம்மகிட்ட அந்த டைஃபாய்ட் ஃபீவர் எப்படி வருதுன்னா, நம்ம உணவு சாப்பிட்ற சுத்தமில்லாத ஹோட்டலில் கை கழுவாத ஒரு மாதிரியே பண்ணுவாங்க, அந்த சுத்தப்பத்தம் இல்லாமல் இருக்குங்க, உணவு வழியாக தான் போகும். உணவு குடிக்கிற தண்ணி இதெல்லாம் இந்த வழியாக அந்த கிருமி உள்ளே போயிட்டு நம்ம குடலில் இருக்கும், குடலில் இருந்துட்டு திரையிடத்துக்கு 15 நாள் ஆகும், ரெட் டெஸ்ட் எடுத்து பார்த்தா தான் தெரியும். அப்படியே குடலில் போயிட்டு ஓட்ட போடும் ஃப்ரெண்ட்ஸ், அந்த டைஃபார் அந்த கிருமி அழுக்கு உள்ளே போயிட்டு நம்ம குடலில் ஓட்ட போடும், சின்ன சின்ன ஓட்டை போடுறது, போடும்போது நமக்கு வந்து வாந்தி, நெஞ்சு கரிப்பு, மூச்சு திணறல், இது மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வரதுக்கு ஏற்பாடு இருக்கும். அதனால் என்னோட சஜஷன் சொல்கிறேன்னா, நீங்கள் தான் உங்கள் உடம்பு நல்லா பார்த்துக்கணும், சுடுதண்ணி குடிக்கணும், நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகணும், கண்ட இடத்துல தண்ணி குடிக்கக்கூடாது, கண்ட இடத்துல வந்து
கண்ட இடத்துல போய் சாப்பிடக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு வீட்டு சாப்பாடாக இருக்கணும், அது சுத்தமாக கிளீனாக இருக்கான்னு செக்காக பார்க்கணும். அதான் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நீங்கள் பாட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் உடம்பு சரியில்லாத ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப ரொம்ப இதான். ஹாஸ்பிட்டலில் போனால் கூட தனியாக போனால் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், கூட யாரையும் கூப்பிட்டு போகணும் போல இருக்கு. இப்போ நம்ம உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு எனக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போய் காட்ட போகிறேன், கூட யாராவது கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடம்புக்கு முடியலன்னு சொன்னால் கூட ஒரு நிமிஷம் ஒர்க் இருந்தது, அதான் லைவை கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு போயிருந்தேன். நான் வந்துட்டேன் உங்களுக்கு, உங்களை பார்க்கறதுக்காக. ஸோ என்னென்னா பெருசாக ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாது, போர் அடிக்குது ரொம்ப. சரி வாங்க நம்ம எல்லாத்தையும் வீடு எல்லாத்தையும் நம்ம சுற்றி பார்க்குறோம். இது செம்மையான லைவாக இருக்கும், இதேபோல் லாகுன்னு சொல்லலாம். இது வந்து எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. சரி வாங்க நம்ம வந்து ஒவ்வொரு இடமா சுற்றி பார்க்கலாம். ஸோ நான் இப்போ வந்து மாடிப்படிக்கட்டு ஏறிகிட்டு இருக்கேன். மாடிப்படிக்கட்டு ஏறி இப்போ நான் வந்து மேலே எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். ஐயோ இப்போவே நெஞ்சு கறிக்குது. ஒன்றுமே முடியல ஃப்ரெண்ட்ஸ், எழுந்திருச்சு வந்தேன், ரொம்பவும் டயர்டாக இருக்குது, அப்படியே படபடப்படன்னு இருக்குது. என்ன பண்ணுறது, என் உடம்பு வீணாயிடுச்சு, பழா போனோம் சாப்பாடை சாப்பிட்டு வீணா போச்சு. ஒரு யூடியூப்ல ஒரு இன்கம் வரல, எதுவும் வரமாட்டேது, ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்ன செய்யறது? எதுக்காவது வழி இருக்கா? ஒரு லவ், ஒரு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒரு லாங் பிரைட் பைக் டிரைவ், ஏதாவது உண்டா? எதுக்கும் வழி இல்லை, தெண்டமாக இருக்கிறேன். ஆ வேஸ்ட்டு. ஹலோ டே, இப்போ டே ரொம்ப டைடா, ஏதோ போட்டிருக்கானோ, போட்டிருக்காங்க, சாரி சாரி போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து புரியல. ஸோ நான் வந்து அந்த அளவுக்கு நான் எனக்கு வந்து கூச்சலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நிறைய கதை சொல்லுவேன் நான், இனிமேல் நான் தினமும் லைவ் வருவேன். நாளைக்கு நான் உங்களுக்கு நான் சூப்பர் ஸ்டோரி சொல்ல போகிறேன், நாளைக்கு எத்தனை மணிக்கு நீங்கள் கேட்கலாம் என்னுடைய கதை எல்லாத்தையும் நீங்கள் கேட்க தான் போகிறீங்க. பயங்கரமாக இருக்கும், பயங்கர எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா என்னுடைய சின்னதாக ஒரு ஸ்டோரி சொல்லி நான் விரும்புகிறேன். ஸோ நான் 2021 இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சரி ஜாபுக்காக தேடிட்டு இருந்தேன். ஜாபுக்காக தேடிட்டு இருக்கும்போது என்ன வழின்னு நான் நிறைய வழிகளை ட்ரை பண்ணி பார்த்தேன். சரி கூகுளு சரி யூடியூப்லேயும் சரி எல்லாத்தையும், நம்ம வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணணும், வீட்டிலேருந்தே நான் ஒர்க் பண்ணணும், சரி வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு நானும் நிறைய தேடி பார்க்கும்பொழுது எனக்கு ஒரு ஜாப் வந்து குயிக்கரில் போய் நான் என்னுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணேன். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்பொழுது ஒருத்தர் கால் பண்ணாங்க, சார் இதுமாதிரி ஜாபுக்காக வேண்டி நீங்கள் வந்து இது ஜாபுக்காக வேண்டி நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்களா, உங்களுக்கு ஜாப் வந்து வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நீங்கள் ஜாப் பண்ணுறீங்களா, அதுமாதிரி என்ன சார் ஜாப்னு கேட்குறேன், பிடிஎஃப் கன்வெர்ட்ரு, பிடிஎஃப் கன்வெர்ட்ரு நீங்கள் வந்து ஜாப் வந்து பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லி சொன்னானோ. சரிங்க சார் நான் வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்துருங்க, நான் உங்களுக்கு லிங்க் சென்ட் பண்ணி எனக்கு லிங்க் ஷேர் பண்ணி விட்டானு ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் பண்ணி விட்டா அங்கே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறானோ, நான் வந்து ஒரு 80 ஒரு 12 பக்கம் வந்து பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி கொடுத்தேன். கன்வெர்ட் பண்ணி ஒவ்வொரு நாளும் டேக்கு ஒன்றுக்கு டே சென்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தானேன். எல்லாமே நான் கரெக்டாக பண்ணி கேட்குறேன். கடைசியாக என்ன சொல்கிறான், சார் உங்களுக்கு ஒரு ஸ்பின்னு தரேன், அதை நீங்கள் ஸ்பின் பண்ணுங்கள், உங்களுக்கு லேப்டாப் வந்து விழுந்திருக்கு, சரி வாங்க உங்கள் பொருள் நான் வந்து எங்கள் டீம்கிட்ட கேட்டுட்டு நான் பண்ணுறேன் சார் அப்படின்னா. சரி உங்கள் அட்ரஸ்லாம் அனுப்பிச்சி விடுங்க. சரி ஃப்ரீ தானே நினச்சிக்கிட்டு நானும் அட்ரஸ்லாம் அனுப்பிச்சி விட்டேன், எல்லா டீட்டெயிலும் நான் கரெக்டாக பண்ணி விட்டேன்.
கடைசியில் எனக்கு அங்கே தாங்க வைக்கிறேன் ஆப்பு. என்ன ஆப்பு வைக்கிறான்னு பாருங்க, லேப்டாப் பார்த்தீங்கன்னா லேப்டாப்புக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு 2700 ரூபா நீங்கள் வந்து பே பண்ணணும். உங்களுக்கு விழுந்திருக்கு, ஆனால் கொரியர் நாங்கள் பண்ணணும். அந்த கொரியருக்காக சார்ஜுக்கு வந்து நீங்கள் வந்து பணம் கட்டணும். எப்படி அந்த கொரியருக்காக நீங்கள் பணம் கட்டணும், நீங்கள் வந்து கட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். நானும் நம்பவே இல்லை. இல்லை இல்லை சார், என்னால் கட்டலாம் முடியாது, என்கிட்ட அமௌண்ட் இல்லை, அதெல்லாம் வந்து என்னால் பண்ண முடியாது சார் அப்படின்னேன். இல்லை சார், நீங்கள் பண்ணுங்கள், நம்பி என்னை நம்பி பண்ணுங்கள், நம்ம கண்டிப்பாக போர்டில் அனுப்பிச்சி விட்றோம், நீங்கள் ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து பே பண்ணால் போதும் போதும் அப்படின்னாங்க. சரிங்க, நான் சொல்கிறேன், சரி நான் கேட்டு சொல்கிறேன் சார் அப்படி அப்படின்ட்டு நானும் விட்டுட்டேன். என் மைண்டு எப்படிலாம் மாத்திரான் ஏமாத்திரான். சரி, நானும் என்ன பண்ண ட்ரை பண்ணி பார்த்தேன், ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அதோட நான் என்ன பண்ணேன், சரி சரி நம்மளுக்கு கிடைக்காதுன்னு உண்மை தான் நினச்சிக்கிட்டு என்ன கமெண்ட் பண்ணுற நண்பர் கின்ஸி கிக்ஸு என்னது ஏதோ புரியலையே. ஜான் வீடியோ இருங்க, ஒன்றும் புரியல எனக்கு. சரி, நண்பர் தான் பண்ணுறாரு, அவர் பேர் மோ மோமோன்னு ஏதோ ஒரு பேர். சேனலும் கால் பண்ணணும். கரோக்கி கரோக்கி ஜான் ஜான் பிரிட்டோ வீடியோ பண்ற போட்டிருக்கு. சொல்லு சொல்லு சொல்லு. ஓ என்ன சொல்லு, ஓகே சொல்லு சொல்கிறேன். அது அதான் அந்தமாரி எனக்கு கால் பண்ணி ஃபேக்கான இது வந்துச்சு. வந்துட்டு கடைசியில் பார்த்தா உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்பிடுறேன், அக்கௌண்ட் உங்கள் சேலரி எவ்வளோ நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி நான் லிங்க்கு எனக்கு கொடுத்தவனும். அந்த லிங்க்கை பார்த்து கிளிக் பண்ணி இது ஸ்கோர் பண்ண பார்த்தேன், எனக்கு 54,000 ரூபாய் ஏதோ கிடச்சிச்சு. நானே ஆச்சரியம் ஆகிட்டேன், என்னடா அது டேட்டா, நம்ம ஒர்க்கு சின்னதாக ஒர்க் பண்ணமே, ஆனால் இது எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நானும் கேட்டேன். அவன்கிட்ட கேட்கும்போது கடைசி கால் பண்ணி என்ன சொல்கிறான், சார் உங்களுக்கு வந்து நம்ம 54,000 ரூபாய் உங்களுக்கு கிடச்சிருக்கு, நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, நான் ஒரு லிங்க் அனுப்புகிறேன், அந்த லிங்கில் நீங்கள் உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்ட்லாம் போட்டு யூஸ் பண்ண கொடுத்துருவோம், அதை நீங்கள் போட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் மினிமம் பேலன்ஸாக வந்து ஒரு 8,400 ரூபாய் நீங்கள் அதில் உள்ள நீங்கள் டெபாசிட் பண்ணி உங்களுடைய சேலரை நீங்கள் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது. அவன் கம்பெனி எங்கே இருக்குதான், உத்தரப்பிரதேசத்தில் இருக்குதான். இதுக்கெல்லாம் இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த ஜாபுக்காக வேண்டி யூடியூப்பில் நிறைய இதெல்லாம் சொல்கிறாங்க, இது இது ட்ரை பண்ணுங்க, அதை ட்ரை பண்ணுறங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அதெல்லாம் நீங்கள் நம்பக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். எல்லா சேனல்காரங்களும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பினோமோன்னு ஆப் இருக்குது, ட்ரேடிங் ஃப்ளாட் பண்ணுங்கள். நிறைய பெரிய பெரிய யூடியூப் சேனல், நான் சின்ன சின்ன பையன் தான், சின்ன யூடியூப் சேனல் தான், அவங்க அளவுக்குலாம் இல்லை. ஆனால் அவங்களாம் வந்து சம்பாதிக்கணும் அந்த நோக்கத்துக்காக வராங்க, நான் வந்து ஒரு அவேர்னஸ்க்காக வரேன். எல்லோரையும் நான் வந்து நல்லா பாதுகாப்பாக பார்த்துக்கணும். அவங்களுடைய அமௌண்ட் வந்து நீங்கள் இப்போ வந்து உங்களுடைய மைண்டை மாற்றி வர்றது தான் அவங்க வேலையே. அவங்க உங்களை மோட்டிவேட் பண்ணணும், உங்ககிட்ட ஏதாவது ஒரு விஷயம் வந்து பண்ணணும், அந்தமாரி இருக்கிறது தான் அவங்க வேலையே. இப்போது நான் வந்து பினோமோவில் ட்ரேட் பண்ணி ஒரு நிறைய ஒரு நான் ஜேர்னல்ஸில் ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணும்போது எனக்கு நிறைய லாஸ் ஆச்சு. நான் இதுமாரினா எனக்கு நிறைய சேனல், நான் சேனல் பேர்லாம் சொல்ல விரும்பல, நிறைய சேனல் யூடியூப்லலாம் வந்து ஏதாவது ஒரு ஆப்பு ஏதாவது ஒரு வந்து மணி போடுறது அதை பற்றி தான் மோட்டிவேஷன் பண்ணிட்டுருக்காங்க. ஏன் நம்ம சப்ஸ்கிரைப் நம்ம நம்பி வீடியோ பார்க்குறாங்களே அவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு அந்த எண்ணமே கிடையாது, யாருக்குமே கிடையாது அந்த எண்ணமே இல்லை. யார் எப்படி போனாலும் நமக்கு வந்து நம்ம வியூவர்ஸ் நம்ம பார்க்கணும், யூடியூப் வந்து இன்கம் வந்து நமக்கு வந்துடணும், நம்ம வந்து அந்த ஆப்புக்கு அந்த ஆப்பை நம்ம மோட்டிவேஷன் பண்ணணும், அந்த ஆப்பை வந்து நம்ம வந்து இது பண்ணணும், யார் வந்து எப்படி போனால் அந்த எப்படி என்னான்னு சொல்லி யூடியூப் பெரிய பெரிய யூடியூப்ஸ்லாம் அந்த பணம் இழக்கிறத ரம்மி நிறைய சூதாட்டத்தெல்லாம் வந்து மோட்டிவேட் பண்ணுறாங்க. மோட்டிவேட் பண்ணால் சரி நம்ம யூடியூப் சேனல் வச்சு நம்ம இதுன்னு சொல்லிட்டு நம்பி அவங்களும் காசை போட்டு நிறைய ஏமாந்து நிறைய இழப்பு நல்ல பேர் சிறுகூடாட்டம் பண்ணுறாங்க. ஆனால் அதெல்லாம் பண்ணாதீங்க, வேஸ்ட்டு. உங்களுடைய ஆசை நிறைய இருக்கும், உங்களுக்கு பைக் வாங்கணும், எதுவோ கனவு, நீங்கள் ஒரு 1 lakh கூட 2 lakh கூட வச்சிருக்கலாம். இப்போ நமக்கு ஆசையை தூண்டி விட்டாங்கன்னா இப்போ இதில் போட்டால் நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து இதில் போடுங்க, போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை நம்பி நீங்களும் போட்டு ஏமா வந்து கடைசியில் ஆப்பு வைப்போம். என்ன ஆப்பு தெரியாதா, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வைப்பானோ, எவ்வளோ அமௌண்ட்டு, 50,000ங்க, 50,000 நான் உண்மையே சொல்கிறேன், போயிடுச்சுங்க என்னுடைய சொந்த ஹோல் மணி நான் சம்பாரிச்சது. ஐ டோன்ட் கேர், நான் கவலைப்படலை, அது ஸ்டேட்மெண்ட் கூட நான் வச்சுருக்கிறேன். நிறைய காமெடியான சேனல் நான் எனக்கு ரொம்ப நான் யூடியூப் நாள் நிறுவனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரிங்க, ஏதோ கமெண்ட் வந்திருக்கு பார்ப்போம்.
ப்ரோ பண்ண சொல்லுங்க ப்ரோ. பண்ணா பண்ணிடுவோம், பண்ணதானே கண்டிப்பாக பண்ணுவோம் ப்ரோ. வெயிலாக இருக்கு, அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளத்துலேருந்து மீண்டு இவ்வளோ கஷ்டப்பட்டேன் ப்ரோ. நான் முன்னுக்கு இப்போ வர்றது நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். யூடியூப்பில் யாரையும் நம்பக்கூடாது ப்ரோ, அவங்கவுங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க சரிங்களா. நம்ம நம்பி வர ஒவ்வொரு வியூவர்ஸும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் நம்ம பாதுகாப்பாக பார்த்துக்கணும், நம்ம நல்லது தான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணமே இருக்க மாட்டேது எந்த ஒரு பெரிய பெரிய யூடியூபர்ஸ்க்கும் சரி ப்ரோ. ஏன்னா நம்ம பாவம் தானே, அவங்க நம்ம சிரிக்க வைக்க நம்ம ஒரு யூடியூபராக இருக்கணும்னா நம்ம வியூவர்ஸ் நம்மளை சந்தோஷப்படுத்தணும். நம்ம எப்படி எவ்வளோ கேவலமாக வீடியோ பண்ணாலும் பரவாயில்ல, அதை பார்த்து அவங்க சிரித்தாலே எனக்கு பெரிய சந்தோஷம்தான். எல்லோரும் ஹாய் ப்ரோ, ஹவ் ஆர் யூ? ஒன்றுமே யாரும் கமெண்ட் பண்ண மாட்றீங்க, அதான் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ப்ரோ என்கிட்ட, நிறைய ஸ்கில்ஸ்லாம் இருக்குது. ஸோ எனக்கு ஆனால் நான் பார்க்க தான் இப்படி இவ்வளோ கேவலமாக இருக்கிறேன், ஆனால் நீங்கள் உண்மையை சொல்ல போனால் பயங்கரமாக இருக்கும் ப்ரோ. நான் நிறைய டேலண்ட்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் எங்கே, வேலையும் இல்லாமல் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இதேமாரி என்ன செய்யறதுன்னு தெரியல. வாங்க நம்ம வந்து நிறைய, நான் அன்னைக்கு ஃபுல்லாக உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்க போகிறேன். வரேன் இருங்க, லைவ் வந்து இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இருங்க நம்ம நீங்கள் நம்ம அவுட்டர் பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க போகிறோம். மீன் பிடிக்கிறதுக்காக நான் வந்து தூண்டில் ரெடி பண்ணிட்டுருக்கோம். இருங்க கேமரா ஆன் பண்ணுறேன். நண்பர் தான் வந்து மீன் பிடிக்கிறத வலைலாம் ரெடி தூண்டிலாம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. என்ன கமெண்ட் கமெண்ட் சரிங்க ப்ரோ. அப்புறம் நான் திரும்பியும் பேச ஆரம்பிக்கிறேன். இதோட 36 நிமிஷம் நான் உள்ள போய் பேசிட்டு தான் இருக்கேன். தொடர்ந்து நம்ம ஏரியாவில் இருக்கிற எல்லாத்தையும் சுற்றி பார்க்குறேன், எங்கள் வீடை கூட சுற்றி காட்டுறேன். ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருங்க நம்ம வீடியோவை. நான் ஏன்னா சார் நான் நிறைய பார்க்க மாட்டேறாங்க, ரொம்ப போராக இருக்குது அப்படின்னு வெளியே போகிறீங்க. ஏன் இப்போ அவசரப்பட்டு எல்லாம் நம்ம வீடியோ விட்டு வெளியே போகிறீங்க? பாருங்கள் நம்ம சேனல் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு லைவ் தான், லைவ் தான் இந்த பாருங்க வீடியோ வீடெலாம் காட்டுறேன். ஸோ இதான் எங்கள் வீடு, எங்கள் வீடு இவ்வளோ ரொம்ப கேவலமாக தான் இருக்கும். எப்படி சொல்கிறது, இருங்க சுற்றி காட்டுறேன். ரொம்ப கேவலமாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அட்ஜஸ்ட் பண்ணிங்க எங்கள் வீடு. ஸோ வா லைட்ஸ் எஃபெக்ட்லாம் ஆன் பண்ணுறேன். இருங்க இருட்டெலாம் இருக்கு இல்லைங்களா, லைட் எஃபெக்ட் இப்போ ஆன் பண்ணுறேன். கரண்ட் சரி, ஸோ ஓகே ஓகே. அதாவது எங்க போறதுன்னே தெரியல, ரொம்ப போரா இருக்கு. ரொம்ப போரா இருக்கு ப்ரோ, ரொம்ப என்ன எங்க என்ன பண்றதுன்னு ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே தெரியல. என்ன என்ன கண்டென்ட் போறதுன்னே தெரியல, அதனாலதான் நான் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறேன். இதான் ப்ராப்ளமே. என்ன ஏதாவது வீடியோ ஏதாவது இதை பற்றியாவது கேளுங்க, வீடியோ கண்டிப்பாக நான் பண்ணுறேன். ஏதாவது ஏன்னா ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்க, நான் ஏதாவது கொஸ்டின் கேட்டால் தான் நம்மளும் பேச முடியும் இன்ட்ரெஸ்ட்டாக.
ஆனா நான் லைவ் வந்து நான் போகணும்னு இதுதான் எங்க தெருன்னு சொல்லலாம். எங்க எங்க எப்படி சொல்றது, நிக்கிறது கொள்ளை, எனக்கு பின்னாடி இருக்கிறது கொள்ளை. கொள்ளை பார்க்கணும். சரி வாங்க, சரி வாங்க, அப்படியே நம்ம வந்து தெருவை சுற்றி பார்த்துட்டே போகலாம். இருங்க, நான் இப்போ வந்து உங்களுக்கு தெருவை சுற்றி கட்ட போகிறேன். பார்க்குறவங்க பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலே வந்து காக்கா கத்திகிட்ருக்கு. பாருங்க இந்த நாய் கூட, ஸோ டாகி கூட நல்லா செம்மையாக தூங்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து போயிட்டு இருக்கு ப்ரோ. அதான் என்ன செய்யறதுன்னு எது செய்யணும் ஒன்றுமே புரியல. ஸோ நானும் ஒரு ரவுண்டே வந்துட்டேன், கேப்போ கிழக்கு சைடு போயிட்டு இருக்கேன். ஸோ நான் போக மாட்டேன்னு நினைக்கிறேன். அவ்வளோ தூரம் சும்மா இப்போ அப்படியே போயிட்டு அப்படியே ரன் எல்லாம் இது ஒரு இதாக இருக்கு. ஒரே வெயிலாக இருக்கு ப்ரோ, ரொம்ப இதாக கஷ்டமாக இருக்கு. தனியா ஒரு இடத்துக்கு நான் வந்துட்டேன். நான் இப்போ வந்து லைவாகவே உங்களுக்கு நான் பாட்டு பாடி காட்டுறேன், கேட்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கேட்குறீங்களா? ரெடியா? லைவாகவே பாட்டு பாடுறேன், கேளுங்க கேளுங்க, வெயிட் பண்ணுங்க. பாடுறேன், இருங்க. மலையோரும் வீசும் காற்று மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா. மலையோடு வீசும் காற்று மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா. ஹாராரோ பாடினாலும் ஹாராதோ ஹாராதம்மா, சொந்தங்கள் தேடி
ஒரு ஒருத்தன் கூட பிக்கப் ஆகலப்பா. ஐயோ என்னன்னா இதான் ஒரு வாரமா காலையில இருந்து பேசி பாட்டுலாம் நிறைய இதாயிடுச்சு, ரெடி பண்ணிட்டான். இருங்க கேமரா ஆன் பண்றேன். இருங்க பாழுங்கணத்துலாம் நிக்க வேண்டியதா இருக்கு. பாழுங்கிணர் விழுந்தா என்ன ஆகும்? உயிர் போயிடும். ஆமா ஏதாவது ஃபிகரா பார்த்தா பயங்கரமா இம்ப்ரெஸ் பார்த்தேன். நேற்றுக்கு ரீசெண்டா நேற்றுக்கு ஒரு ஃபிகரை பார்த்தேன், ஜாலியா சமாளிக்குங்க அவங்க வாய்ப்பே இல்ல, சமாளக்கா இருந்தாங்க. பசிக்குதுமா? எனக்கு எப்ப சாப்பாடு கிடைக்கும்? எல்லாருக்கும் பாத்துட்டு இருக்காங்க. எல்லாரும் நிறைய பாத்துட்டு யாரா? இது ஒரு யூடியூப் சேனல், எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. அப்படி செய்ய கூடாது. எல்லாம் நல்லா இருக்கீங்க கேளு. நல்லா இருக்கீங்கப்பா? சரி சோறு எட்டணும், பசிது. சோறு வந்து சாம்பார் போச்சா ரசம் போச்சா? ரசம் எடுத்துருவா. சாம்பார் போச்சா கஞ்சி குடிச்சா? ரசம் வச்சு போய் கடையில வாங்கிட்டு எடுத்துருவா. ரசம் சீக்கிரம் எடுத்துருவா. கஞ்சி குடிச்சா போய் கடை ரசம் வாங்க. நல்ல தங்கமான பசங்க, நாகுபூச்சி நொண்டி மீன் பிடிக்க போறாங்க. மீன் வந்து மீன் பிடிக்கிறதுக்காக கிளம்புறாங்க ஃபிஷிங்க்கு. நான் போக போறேன் கண்டிப்பா. நான் சாப்பிட்டு என் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு தான் நான் போவேன். தம்பி என்ன ஊருக்கு மீன் பிடிக்க போறீங்க சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. குறிஞ்சிப்படியா? சரிப்பா. எத்தனை பேர் போறீங்க? 10 பேர். அப்படியா? சரி ஓகே. சோ இந்த தம்பி வந்து என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல, பாப்போம். இவர் வந்து முள்ளு ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அங்கே ஒரு கார் வருது, அந்த காரில் யார் வராங்கன்னு எனக்கே தெரியல. ஸோ அந்த காரு வருது, யாருன்னு தெரியல சரியா, நீங்கள் கெஸ் பண்ணுங்க பார்க்கும். ம்
ஏரியாவுக்கு தான் வருது, பார்ப்போம். கண்டென்ட் நீங்க தான் தம்பி. நல்லா நாக்கு தோண்டி தான் மீன் பிடிக்க முடியும், பிடிச்சா சாப்பிடலாம். நான் ஒரு பர்சன் வந்து காட்டுறேன்னு சொன்னேன், ரொம்ப டேஞ்சரான வயலனான பர்சன் ஒரு பூச்சியும் தென்படல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாகுபூச்சி நோடிட்டு இருக்கோம், நாகுபூச்சி மீன் வந்து பெரிய லெவலில் நாங்கள் பிடிக்கிறதா பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு வழியா ஒரு வழியா நம்ம வந்து லைவ் நிறைவு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டாத நிலைமையில இருக்கிறேன். இஞ்சகரி மாதிரி இருக்கு. ரைட்டா, நெஞ்சு கறிக்கிற மாதிரி இருக்கு. அதாவது இப்போ வந்து தம்பி அதை தூண்டிலா வீடு காட்டுவோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு தூண்டில் குச்சி, தூண்டில் குச்சி. இதை வச்சு நாங்கள் மீன் பிடிக்க போகிறோம். மீன் பிடிச்சிட்டு வருவோம். அநேகமாக பெருமாள் வரைக்கும் தான் போவேன்னு நினைக்கிறேன். ஆடியோ ரொம்ப கிளாரிட்டியாக இருந்தாலும் நரம்பலாம் இருக்குது, தூண்டில் நரம்பலாம். நிறைய மயக்கமாக இருக்குது, காலையில் சாப்பிடலையா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பேசக்கூட முடியல. ஸோ என்ன பேசுறதுனே ஒன்றும் புரியல, ரொம்ப தாகமாகவும் இருக்குது. தண்ணி குடிப்போம், தண்ணி குடிக்கணும். நான் இவ்வளோ நாள் வீடியோ பண்ணிகிட்ருக்கேன், உனக்கு என்னப்பா நீ சந்தோஷமாக இருக்கிற. வாடா 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 வாடா, செல்ல குட்ரா நீனே. ஏய் என்னடா டேய் டேய், அவனுக்கு வேலை வேலைக்கு புல் கிடைக்குது, எந்த வசனமும் இல்லை. சூடாருமா, வரா சாப்பிட போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சாப்பிடுங்க, நான் லைவில் தான் இருப்பேன், கட்லாம் பண்ண மாட்டேன். ரொம்ப பசிக்குது. நல்லா வேலை பார்த்து கஞ்சி, இந்த கஞ்சி குடி, இந்த கஞ்சி குடி அம்மிட்ட திரும்பும். அந்த கஞ்சா முள்ளு முள்ளா குடி மாட்டேன். முள்ளு சுட்டா
புரியல டீ குடிக்க போறேன் ரசம் சீல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் டீ சாப்பிடுங்க என்ன செய்யறது லாஸ் இல்ல அதனால நீங்களே கொடுத்துட்டாங்க நினைக்காதீங்க அடுத்தது அடுத்த ஐட்டம் ஸ்பெஷலான ஐட்டம் கஞ்சி கஞ்சி எவ்வளவு உடம்புக்கு நல்லது தெரியுமா ஜாலி கஞ்சி குடிக்க போறேன் கஞ்சி குடிக்க போறேன் ஜாலி 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 ஏ ஐயா கஞ்சி எல்லாருக்கும் ஸ்பெஷலான ஒரு கஞ்சி சாப்பிட போறேன் நீங்க சாப்பிட்டுருங்க மறக்காம சாப்பிட்டாதான் உடம்புக்கு நல்லது பனி என்ன இருக்கும் அது எனக்கு தெரியல நான் சாப்பிட போறேன் சாப்பாட்டு மிஞ்சி எதுவுமே இல்லை பிராண்ட் சாப்பாடுதான் மெயின் என்னைக்குமே தெரியுதா நீ என்ன வேணா சொல்லுங்க ஆனா சாப்பாடுன்னு வந்துருந்தீங்கன்னு சாப்பாட ஒரு விஷயம் மட்டும் தாங்க முடியாது எது சாப்பாடோட எந்த விஷயமும் எதுவும் பெருசே கிடையாது வயிறுதான் நம்ம வயிறு நல்லா இருந்தால்தான் ரொம்ப நல்லா இருக்க முடியும் சரி ஓ சாப்பிட போறேன் சாப்பிட போறேன் சரி அண்ணன் வீட்டுல என்னடா அண்ணன் வீட்டுல சாப்பிடன்னு நினைக்காதீங்க எனக்கு இது சாப்பிட்டு பழக்கம் ஆயிடுச்சு சரி ஓகே சரி கடை போறதுக்கு உப்பு இருக்கா உப்பு வச்சோம்மா இருக்கு நான் போத்த கடையா போய் வாங்க கடைக்கு ரசம் தான் வைக்கணுமா ரசம் தான் வைக்கணுமா இது வேணா சாம்பார் வேணா ஓ பண்ணி வச்சுக்க ஹலோ குறுகி போன மெதுவா யாரோ அவன்
கோ. நீ வேற கம்மனு கடையா, ஐயா நீ வேற லோ பாடி லோ பாடின்னு கத்திட்டே கிடக்கு ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்றதுன்னு தெரியல. ஒன் ஹவர் ஆயிடுச்சு லைவ் போட்டு, ஒருத்த கூட பார்க்க மாட்டீங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், அதெல்லாம் கிடக்கலா. அதான் வைக்கணும் சொல்லிட்டாப்பா. யா நீ அம்மா என்னெல்லாம் உனக்கு போ, ரசம் தான் செட் ஆகும், காரம் இல்லாமல் இருக்கணும், அதனால எனக்கு வாமிட்டு வரும். சும்மா கடுப்பு ஏற்றிக்கோங்க ப்ளீஸ். ஓ கொஞ்சிப்போ அப்படியே டென்ஷனில் இருக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். வாமிட்டு வருது.